அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1 செய்யும் தொழிலே தெய்வம், இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்க செங்கப்படுத்தான் காடு அந்த ஊரில் தான் பிறந்தார். பட்டுக்கோட்டைன்றது பக்கத்தில் இருக்க பெரிய ஊர், அதனால் இவரை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றுவார், திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த லைன் ரொம்ப முக்கியம். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கியவர் யாருன்னு கேட்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பொதுவாகவே உழைக்கும் மக்கள் அப்படின்னு கேட்டோம்னா பாரதிதாசனை சொல்லிடுவோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் யார் வருவார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வருவார். இவர் பிறந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 1930, இறந்த ஆண்டு 1959, 29 வரை தான் வாழ்ந்திருப்பார். இவரோட பாடல் வந்து எளிய தமிழில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த பாடலை நம்ம சாதாரணமாக வாசித்தாலே போதும், ஏன்னா திரை இசை பாடலாம் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாட்டு புக் வாங்கி மனப்பாடம் பண்ணுற மாதிரி இதில் இருக்கிற பாட்டை நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமை தான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினம் வேலையுண்டு குலமானமும் உண்டு, வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். ஸோ இந்த லாஸ்ட் லைன் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடலில் கூட வந்திருக்கும். அந்த பாடல் என்னன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். இந்த பாடலில் நம்ம 1 தடவைக்கு 2 தடவை வாட்ச் பார்த்தோம்னாலே நமக்கு எல்லா அர்த்தமுமே புரிஞ்சிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். அதுக்கப்புறம் காயும் ஒரு நாள் கனியாகும், கனவும் ஒரு நாள் நனவாகும். வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். ஸோ இந்த லைன்லாம் கொடுத்து இது யாருடைய பாடல் அப்படின்னு கேட்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நன்றி, வணக்கம்.